ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 9ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருக்கார், அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போகிறார். அப்படி இருக்கிறது ரெண்டுமே நல்லது தான். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் லக்னாதிபதி புதன் 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் என்பது பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம். 2ஆம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். அது மட்டும் இல்லை, கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அது மட்டும் இல்லை, ஜாயின்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம், இதையெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு எதிர்பாராத செய்திகள், தகவல்களால் நன்மை, அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய விஷயங்களில் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. அடிக்கடி ஏதாவது புது ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதோட சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களால் அவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் யோசித்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அது நல்ல விதமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க, அல்லது உதவி பண்ணுவாங்க, அல்லது அவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களால் ஒரு ஹெல்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா 2000த்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள், செய்திகள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதோட ரொம்ப நாளாக ஒரு சில ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சந்தர்ப்பங்கள், கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு அமையும். அதோட அம்மாவுடைய இருந்தால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. அம்மாவுக்காக நிறையா செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஏதாவது உற்பத்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தந்த அந்த சேல்ஸுக்கு தந்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் மேரேஜ் யாருக்காவது நடக்கிறதா இருந்தால் அது இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில், இதிலெல்லாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. நல்ல ஒரு லாபம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு ஓரளவுக்கு சாதகமான பலனாக இந்த மாதம் இருக்கும். அதோட நீங்கள் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலை எழுதி, எக்ஸாம் எழுதி, சிலருக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அவுட்புட் அல்லது ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இருக்குது, ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட இந்த மாதம்
கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, இனி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அல்லது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். அது கேரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழக்குகளை லிட்டிகேஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அந்த லோன் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வாங்கினீங்களோ அந்த கண்டிப்பாக அந்த பர்பஸ் அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆறாம் இடத்துல கேது அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், உடலில் இனம் காண முடியாத வியாதி, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் வெரி இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக அடிவயத்தில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பேக் போனும் பேக் ஷோல்டரில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் அப்டமனில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தனாலுமே உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முறையில் இந்த மாதம் ஆடி மாதமாக இருந்தால் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எட்டில் சனி இருக்கார். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார், அதனால் கரியர் நல்லாயிருக்கு. அவசரப்பட்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி மாறுவதற்கோ அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகுவதற்கோ ஏதாவது முயற்சி பண்ணுவோம் இல்லை வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவோம் நினச்சா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. பத்தாம் அதிபதி குரு ஒம்பதாம் இடத்துல இருக்கார். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வெளிநாட்டு செய்திகள் ஒரு சிலருக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை, இது எல்லாமே உண்டு. குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்களுக்கு எதிர்பாராத நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான். அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவவர்களால் நன்மை. எதுலேயாவது இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு உருவாகும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்குது. எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்னது மாதிரி சுமாராகவே இருந்துகிட்ருக்குது. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலனாக உண்டு. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை, அதனால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தைகளால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் இந்த மாதம் உங்கள் அறியாத உற்சாகம் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துகிட்ருக்கனால உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அது அல்லது இஷ்ட தெய்வம் எதுவோ அதை வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதம் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறனால தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடு குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, அது மட்டுமல்ல மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.